இந்த வீடியோவை வழங்குவோர் 24AM ஸ்டுடியோஸ் தயாரிப்பில் மோகன் ராஜாவின் சிவகார்த்திகை நடிக்கும் வேலைக்காரன். பரபரப்பான ஆர்கே நகர் இடைத்தேர்தல் வெற்றிகரமாக நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த சமயத்தில் போலிங், அதாவது எக்ஸிட் போல் குறித்து நம்ம வந்து நேரடியாக களத்தில் இறங்கி நான்கு கட்டமாக வந்து அவங்களோட ஆதரவு யாருக்கு அப்படின்னு சொல்லி வந்து டேட்டா கலெக்ட் பண்ணியிருந்தோம். குறிப்பாக அது எந்தெந்த ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறுக்குப்பேட்டை, தண்டியார்பேட்டை மற்றும் திருவற்றியூரை ஒட்டியுள்ள ஆர்கே நகர் மற்றும் பெரம்பூரை ஒட்டியுள்ள ஆர்கே நகர், இந்த இடங்களெல்லாம் போயிட்டு 1157 ரெஸ்பாண்டன்ஸ்கிட்ட வந்து நம்ம அவங்களோட ஆதரவு யாருக்கு அப்படின்ற விஷயத்தை கேட்டிருந்தோம். ஸோ இது வந்து ரொம்ப பேட் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா வழக்கமாக நம்ம தமிழ்நாட்டில் போல் ஆகிறது அப்படின்னு பார்க்கும்போது இதே போல் தான் வந்து பதிவாயிட்டு இருக்குது. ரொம்ப பேடான போலிங் அப்படின்னு சொல்ல முடியாது. அவடே இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரீ போலில் அதாவது ரிசல்ட்ஸை வந்து நம்ம ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அதை பற்றின ஒரு சம்மரைஸ் வந்து ஒரு சார்ட் இருக்குது, அதை பார்த்துடலாம். பட் எக்ஸிட் போலில் இது எந்த அளவுக்கு வேரியஸ் ஆகிருக்கு அப்படின்ற எல்லா விஷயத்தையும் பார்த்துடலாம். அவடே அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் இருக்குது, அந்த போலிங்க்கு அப்புறம் நடந்த விஷயங்களை பற்றி நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். போலிங்க்கு அப்புறம் நடந்த விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பெருசாக வந்து காசு விநியோகப்பட்டதை பற்றி நிறைய பேர் பேசலை. ஆனால் போலிங் முன்னாடி நடந்த விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஜெயலலிதா அவர்கள் ட்ரீட்மெண்ட்டில் இந்த மாதிரி ஒரு ஃபுட்டேஜை வந்து வெற்றிவேல் அவர்கள் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ரிலீஸ் பண்ணிட்டு முக்கியமான ஸ்டேட்மெண்ட் சொன்னார் என்னன்னா, எனக்கு ரிலீஸ் பண்ணிட்டேன், பட் ஆனால் இது வந்து சசிகலா அவர்களுக்கோ தினகரன் அவர்களுக்கோ தெரியவே செய்யாது, இது வந்து என்னோடய சொந்த மனசாட்சியின் உஞ்சுதல் பேர்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னார். ஸோ ஜெயலலிதா அவர்கள் ட்ரீட்மெண்ட் வீடியோ வந்து மிகப்பெரிய விஷயமாக பார்க்கப்பட்டாலும் அதன் பின்னால் வந்து காசு கொடுத்தாங்க அப்படிங்கிற விஷயம் வந்து நிறைய பேர் பேசப்படுச்சு. உதாரணத்துக்கு நேஷனல் மீடியாவிலே வந்து சில வீடியோஸ்லாம் எக்ஸ்போஸ் பண்ணாங்க. அந்த வீடியோவில் அவங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்னா, நான் இந்த பாட்டியை ரெப்ரசன்ட் பண்ணுறேன் அல்லது இவங்களை ரெப்ரசன்ட் பண்ணுறேன், இவங்க கிட்டேருந்து காசை வாங்கி கொடுக்குறது அங்கே டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது என்னோட வேலை, இவ்வளோ காசு நானே கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்களாம் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறதுலாம் வந்து எக்ஸ்போஸ் பண்ணாங்க. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, ஆர்கே நகரில் ஏதோ ஒரு வகையில் காசு புழங்கியிருக்கு அப்படிங்க தெரிய வருது. ஸோ இந்த காசு அது மட்டும் ஜெயலலிதா அவரோட ட்ரீட்மெண்ட் வீடியோ இதெல்லாமே வந்து மேஜர் லெவலில் தான் ப்ளே பண்ணிட்டு இருக்கு. ஸோ எக்ஸிட் போல் ரிசல்ட்ஸ் பற்றி பார்த்துடலாம். ஸோ எக்ஸிட் போல் ரிசல்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ADMKக்கு 15.10%, TTVக்கு 59.22%, DMKக்கு 23.74% ஆதரவு கொடுக்கறதா மக்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்குலாம் இவ்வளோ ஆதரவு இருக்குன்னு மக்கள் சொல்லியிருந்தாலும் மற்ற கட்சியினர் ஆகட்டும், நாம் தமிழர் கட்சி ஆகட்டும், இல்லை பிஜேபி ஆகட்டும், இல்லை மற்ற சுயேட்சை வேட்பாளர் ஆகட்டும், அவங்களுக்கு மக்கள் எவ்வளோ ஆதரவு இருக்கு அப்படிங்கிறத மக்கள் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத செல்வந்திரன் நீங்கள் சொல்லுங்கள். அவங்க நீங்கள் சொன்ன மாதிரி நாம் தமிழர் கட்சி வந்து இன்னைக்கு பார்க்கப்படும் போது வளர்ந்து வரும் கட்சியாக தான் பார்க்கப்படுது. அவங்களோட ஆதரவு அப்படின்னு பார்க்குறப்ப எவ்வளோ கொடுத்துருக்காங்க மக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.86% கொடுத்துருக்காங்க. பிஜேபி பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்து 0.22% கொடுத்துருக்காங்க. மற்ற தனியான சுயேட்சை வேட்பாளர்களுக்கு 0.86% வந்து கொடுத்துருக்காங்க. ஒட்டுமொத்தமாக எக்ஸிட் போலான ரிசல்ட்ஸ் பார்க்குறப்போ எல்லாருமே ஆதரவு யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்த்தோம். இதுதான் வந்து ஃபைனல் ரிசல்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அவர் ப்ரீ போல் எக்ஸிட் போல் ரெண்டையும் வச்சு பார்க்கும்போது டிடிவி தினகரெல்லாம் வந்து லீடிங்கில் இருக்காங்க. ஆனால் இதுதான் கடைசி வரைக்கும் ஒரு ஃபைனல் ரிசல்ட்டாக இருக்குமா அப்படின்னா நிச்சயம் மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இதன் பின்னால் நம்ம வந்து ஓட்டு போட்ட மக்கள் வந்து நமக்கு கூட மாற்றி சொல்லியிருக்கலாம், அல்லது ஓட்டு போட்டவங்க வந்து அந்த நேரத்தில் வந்து டிடிவி தினகரன் இல்லாமல் வேறு யாருக்கும் ஓட்டு போட்டிருக்கலாம், இந்த மாதிரி சில சூழ்நிலைலாம் இருக்குது. ஸோ கடைசி வரைக்கும் நம்ம சொல்கிற ரிசல்ட் வந்து ஃபைனல் வெர்டிக்டாக இருக்குமா அப்படின்னா சேஞ்சஸ் கண்ண வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அவடைய இந்த ஃபைனல் ரிசல்ட்ஸ்க்கான விஷயங்கள் வந்து எந்த அளவுக்கு மாற்றங்கள் வருதோ இல்லையோ, குறிப்பாக வந்து தேர்தல் குளறுபடிகள்ன்ற ஒரு விஷயம் நடக்குது, அதாவது போலிங் மிஷின்ஸ் அந்த மிஷின்ஸில் வந்து ப்ராப்ளம் வருது, இல்லை வந்து மாற்று முறையில் ஓட்டு போடாமல் இருக்குது, கள்ள ஓட்டுகள் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து தொடர்ந்து வந்து இன்னும் நடந்துட்டு தான் இருக்குது. நிச்சயமாக இந்த மிஷினில் பார்க்கும்போது நம்ம இந்தியாவிலே பார்க்கும்போது சில ஸ்டேட்டில் வந்து ப்ராப்ளம்லாம் வந்திருக்குது. உதாரணத்துக்கு பார்க்கும்போது குஜராத்தில் பார்க்கும்போது மிஷினில் சில ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஓட்டு போட்டவங்களே சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, நான் வந்து ஒரு குறிப்பிட்ட பார்ட்டிக்காக ஓட்டு போட்டேன், ஆனால் அந்த லைட் எரிஞ்சுலாம் வந்து பிஜேபிக்காக லைட் எரிஞ்சிச்சு அப்படிங்கிற சில கம்ப்ளைண்ட்லாம் வச்சாங்க. அதன் பின்னால் எலெக்ஷன் கமிஷன் என்ன பண்ணாங்கன்னா அந்த மிஷின்லாம் அப்புறப்படுத்திட்டு வேறு சில மிஷின்ஸ் வச்சு இது பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி சில கம்ப்ளைண்ட்ஸும் வந்து எலெக்ஷன் கமிஷனில் அப்போ பதிவாகிற ஒரு விஷயமாக தான் இருக்குது. ஸோ இதே போல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குமானா இருக்க வாய்ப்புகள் இருக்குது, பட் ஆனால் இதுதான் இருக்குமா இல்லை மிஷினில் சில ப்ராப்ளம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குமே தவிர வந்து நம்ம கன்ஃபார்ம் சொல்ல முடியாது ப்ராப்ளம் இருந்திருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. ஆர்கே நகரில் நிறைய பேர் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, எங்களை எலிஜிபிள் நான் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டாங்க எலெக்ஷன் கமிஷன்லேருந்து அப்படின்னு சொல்லி அவங்க புகாராகவே வைக்கிறாங்க. ஸோ இப்படி எத்தனை எலிஜிபிள் ஓட்டர்ஸை நான் எலிஜிபிள் சொன்னாங்க, எத்தனை நான் எலிஜிபிள் ஓட்டர்ஸை எலிஜிபிள் ஓட்டர்ஸ் சொன்னாங்க அப்படிங்கிறது நாம் ரொம்ப களத்தில் இறங்கி நிறைய விஷயங்கள் ஆராயும் போது தான் தெரிய வரும். ஸோ இது கூட ஓட்டு இதில் வந்து நிறைய ரோல் ப்ளே பண்ணதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அவுடே தமிழ்நாடோட அரசியல் தேர்தல் காலத்தில் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இடைத்தேர்தல் வந்துட்டாவே தொடர்ந்து ஆளும் கட்சிகள் தான் வந்து அதிக முறை வெற்றி பெற்று இருக்காங்க. ஸோ இந்த ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் இதனால் ஏதாவது மாற்றங்கள் வரும்னு நினைக்கிறீங்களா இல்லை நிகழ்வு நிகழாதான்? உறுதியாக நம்ம டிக்ளேர் பண்ண முடியாது. நிறைய கட்சியினர் இந்த விஷயத்தை சொன்னாலும் நம்ம உறுதியாக டிக்ளேர் பண்ண முடியாது, ஏன்னா மாற்றம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த நேரத்தில் பார்க்கும்போது இப்போ போட்டிடுற எல்லா கேண்டிடேட்ஸுமே சுயேட்சை உட்பட நாங்கள் ஜெயிச்சிருவோம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க, அதுவும் பெரும்பான்மையாக ஜெயிப்போம்னு சொல்கிறாங்க.
இப்போ அமைச்சர் ஜெயக்குமார்லாம் என்ன சொல்கிறார் பார்க்கும்போது வந்து என்ன சொல்கிறாருன்னா டிடி தினகர் அவர்களுக்கு டெபாசிட்டே கிடைக்காது அந்த மாதிரி சொல்கிறார். அந்த அளவுக்கு ஒரு விஷயத்தை எடுத்து பண்ணுறாங்க, நாங்களாம் ஜெயிச்சிருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லா கண்டிப்பாக நான் ஜெயிச்சிருவோம் சொல்கிறோம். ஸோ டிடி தினகர் நான் ஜெயிச்சிருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படி பார்க்கும்போது யார் ஜெயிப்பாங்க இதை வந்து நம்ம கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. ஸோ ஆர்கே இடைத்தேர்தல் வெற்றிகரமாக நடந்து முடிஞ்சிருக்கு. போன தடவை இடைத்தேர்தல் அறிவிச்சப்போ பணப்பட நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அந்த எலெக்ஷனை கேன்சல் பண்ணாங்க. ஸோ இந்த தடவையும் கேன்சல் ஆகப்படும் நிறைய பேர் பேசினாங்க, ஆனால் இந்த தடவை கேன்சல் ஆகாமல் நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ ரிசல்ட் வர இருக்கு. ஸோ ரிசல்ட் மூலமாக தெரிய வரும் எந்த கட்சியில் வந்து ஜெயிக்காங்க, அந்த சுயேட்சை வேட்பாளர் ஜெயிக்கிறாங்களா அப்படிங்கிற விஷயம் தெரிய வரும். ஸோ முடிஞ்சதுக்கப்புறம் நாம இந்த ரிசல்ட் பற்றி என்ன நடந்திருக்கு, எப்படிலாம் ஓட்டு பிரிஞ்சிருக்கு அப்படிங்கிற பற்றி டீட்டெயிலாக இன்னொரு வீடியோ பார்க்கலாம். யூடியூப் ஆப் ஓப்பன் பண்ணுங்கள், பிஎன்எஸ் டிவின்னு சர்ச் பண்ணுங்கள். பிஎன்எஸ் டிவின்ற எங்களுடைய சேனல் பேஜ் வரும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப்னு ஒரு வார்த்தை இருக்கும். அந்த சப்ஸ்கிரைப்ன்ற வார்த்தையை டச் பண்ண உடனே சைடில் ஒரு பெல் ஐக்கான் வரும், அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ண உடனே அந்த மணிக்கு காது வச்ச மாதிரி ரெண்டு கோடு வரும், உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வேக வேகமாக வரும். பூ சொல்கிறேன், பெட்டர் வீடியோ வச்சுக்கலாம். இந்த வீடியோவை வழங்குவோர் 24 AM ஸ்டுடியோஸ் தயாரிப்பில் மோகன் ராஜாவின் சிவகார்த்திகேயன் நடிக்கும் வேலைக்காரன்.